எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு புது கண்டென்ட்டோட வந்திருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 5 மினிட்ஸ் கிராஃப்டாக க்ளூகன் ஹேக்ஸ் வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ஹேக் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ க்ளூகன் எடுத்து அப்படியே வந்து க்ளிட்டர்ஸ் மேலே ஊற்றிக்கிறாங்க. அதுக்கு மேலே திருப்பி க்ளிட்டர்ஸ் போட்டுட்டு ரெண்டு ஹோல் வந்து நீடில் வச்சு போட்டுக்கிறாங்க. போட்டுக்கிட்டதுக்கப்புறமா அது வந்து ஒரு பட்டனாக மாறிடுது, பட்டனாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ ஸ்ட்ராங்காக இவ்வளோ இதுவாக இருக்குமா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியலை. சரி வாங்க நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் இப்போ வந்து ஹாட் க்ளூ கன்னை வந்து ஊற்றுறேன். ஓகே, ஸோ ஊற்றியாச்சு. ஸோ இது இப்போ ட்ரை ஆனதுக்கப்புறமா நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இப்போ இது வந்து நம்ம வந்து எடுக்கலாம். அவ்வளோ ஈஸியாக எடுக்க முடியல, பட் எடுத்துட்டேன் எப்படியோ. அதுக்கப்புறமா இதில் வந்து ஹோல் போட்டுக்கலாம். ஸோ ஹோல் வந்து அவங்க அப்படியே தெரிஞ்சுது ஹோல் வந்து, பட் எனக்கு வந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே தெரியலை. பட் ஓகே, நம்ம வந்து இந்த பட்டனை வந்து கண்டிப்பாக எமர்ஜென்சி டைமில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹேக்குக்கு நான் 8 out of 10 கொடுக்குறேன். வாங்க இப்போ நெக்ஸ்ட் ஹேக் போகலாம். உங்ககிட்ட பட்டன் இல்லைன்னா கண்டிப்பாக இதை வந்து எமர்ஜென்சி டைமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யா, இதுக்கு வந்து ஒரு தம்ஸ் அப் தான். ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் ஹேக்குக்கு போகலாம். ஸோ ஹேக் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பெபிள் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ஹாட் க்ளூகன் அப்படியே போட்டுட்டு நெயில் பெயிண்ட்டை வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ அது வந்து ஒரு பெபிளாக மாறிடுது. ஸோ இதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹாட் க்ளூகனை வந்து இப்போ வந்து ஊற்றிக்கலாம். பட் எப்படி அது கரெக்டான ஷேப்பில் வருமா அப்படின்னு சொல்லி எனக்கு கண்டிப்பாக தெரியலை. பட் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பார்க்க பிடிக்கணும்னா நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த இதை வந்து போட்டுட்டேன், ரெண்டு போட்டுட்டேன். பட் 3rd 1 ட்ரை பண்ணி பார்த்தேன். 3rd வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா பர்ஃபெக்ட் ஷேப் வந்து எனக்கு கிடச்சிச்சு. ஸோ அது வந்து ட்ரை ஆகிட்டு இருக்கும் போது நம்ம வந்து இந்த செகண்ட் ரெண்டுக்குமே நம்ம வந்து நெயில் பெயிண்ட் வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் ஒரு நைஃப் வச்சு எடுத்துக்கிறேன். ஸோ யா, இது வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து கரெக்டாக வந்துடுச்சு, செகண்ட் ஒன்னும் கரெக்டாகவே வந்துடுச்சு. நான் 3rd 1 ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, பட் அதில் நிறைய நெயில் பெயிண்ட் வந்து அப்ளை பண்ண முடியலை. ஸோ இதுக்கு வந்து நான் 9 out of 10 கொடுக்குறேன். ஸோ எமர்ஜென்சி டைமில் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை பெபிள்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யா, இந்த ஹேக்கு நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் ஹேக்குக்கு மூவ் பண்ணலாம். பட் அந்த 3rd 1 வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஹேக் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயரிங்கோட திருகாணி வந்து அவங்களுக்கு தொலைஞ்சி போச்சு. ஸோ இயரிங் பேக் வந்து இல்லை. ஸோ அதனால் அவங்க ஹாட் க்ளூகன் எதுவுமே ஹீட்லாம் பண்ணலை. அப்படியே நைஃப் வச்சு அந்த ஹாட் க்ளூகன் ஸ்டிக்கில் இருக்கிற ஒரு சின்ன இதை மட்டும் கட் பண்ணி அதை வந்து ஹியரிங் பேக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது வந்து எனக்கு ஈஸியாக தான் வந்துச்சு, ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த ஹேக் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த ஹியரிங் பேக் வந்து தொலைஞ்சி போயிடும். ஸோ இன்னொன்று நான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ அது ரொம்பவே சூப்பராக வந்துச்சு. ஸோ இந்த ஹேக்குக்கு 10 out of 10. ஸோ இப்போ வாங்க நெக்ஸ்ட் ஹேக்குக்கு போய் பார்க்கலாம். ஸோ ஹேக் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து எழுதிட்டுருக்காங்க. எழுதிட்டு இருக்கும் போது தப்பாக எழுதிட்டாங்க. ஸோ அதை எரேஸ் பண்ண பின்னாடி பார்க்கும்போது எரேசர் வந்து இல்லை. ஸோ அதனால் அவங்க ஹார்ட் க்ளூகனை டக்குன்னு எடுத்து ஹீட் பண்ணி அதை வந்து அப்ளை பண்ணிக்கிறாங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதை ட்ரை ஆனதுக்கப்புறமா எரேஸ் பண்ணிக்கிறாங்க. சூப்பராக எரேஸ் ஆகுது. ஸோ இது வந்து நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எரேசர் இல்லைன்னா கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நானும் அவங்கள மாதிரியே 2+2 5 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம எரேஸ் பண்ணி பார்க்கலாம் 5. ஸோ நான் ஹாட் க்ளூகன் வந்து ஹீட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பென்சில் மேலே வந்து ஊற்றிக்கலாம். ஓகே, ஸோ ஊற்றியாச்சு, அதாவது போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ட்ரை ஆனதுக்கப்புறமா எரேஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் எரேஸ் பண்ணுறேன். சூப்பராக போச்சு, சத்தியமாக அந்த வீடியோவில் காமிச்ச மாதிரியே இது வந்து கண்டிப்பாக வந்துச்சு. பட் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா எரேஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா அது வந்து வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. கண்டிப்பாக உங்கள் பென்சிலையும் எரேசர் இல்லைன்னா கண்டிப்பாக இதை மாதிரி நீங்களும்
வந்து அதை வந்து ஹார்ட் லுக்கான வந்து போட்டு வச்சுக்கலாம். ஸோ இந்த ஹேக்குக்கு நான் 10 out of 10 கொடுக்குறேன். இப்போ வாங்க நெக்ஸ்ட் ஹேக் போய் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஹேக் ஃபைவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஹேர் பேண்ட் ரெடி பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு பென்சில் எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஹார்ட் லுக்கான வந்து அப்படியே சுற்றி சுற்றி போட்டுக்கிட்டு வந்தாங்க. அந்த அதை ஈஸியாக வந்து அவங்க எடுத்துடுறாங்க, அது எப்படின்னு தெரியலை கண்டிப்பாக. ஸோ இப்போ வந்து அதை வந்து ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஸோ நம்ம ஹேரில் வந்து அவங்க போட்டிருக்காங்க, பட் நம்ம வந்து ஹேண்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஹேரில் வந்து எனக்கு என்னென்னா சிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இது. ஸோ பார்க்கலாம் எப்படி ஃபஸ்ட்டு வருது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஹார்ட் லுக் அண்ட் ஹீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சுற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா போட்டு முடிச்சாச்சு. ஸோ இப்போ இதை ட்ரை ஆக விட்டுட்டு நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் அந்த மாதிரி அவங்க பண்ண மாதிரியே பண்ணி பார்த்தேன், எடுக்க முடியலை, நான் சத்தியமாக எடுக்கவே முடியலை. ஸோ அதனால் சரி தனித்தனியாக எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டே பிஞ்சிடுச்சு. ஸோ நான் மேலேருந்து ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நான் ரொம்ப ட்ரை பண்ணேன், ஏன்னா வந்து இது ஃபஸ்ட்டு வருதா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். ஸோ அதனால் பார்க்கும்போது சத்தியமாக இது வந்து எனக்கு வரவே இல்லை. ஸோ கண்டிப்பாக லைட்டாக ஸ்ப்ரிங் மாதிரி இருந்துச்சு, பட் நல்லா வரல. ஸோ இது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், வந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த ஹேக் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கலை அவ்வளோக்கா. ஸோ அதனால் இந்த ஹேக்கு வந்து நான் 5 out of 10 வந்து கொடுக்குறேன். இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஹேக்குக்கு மூவ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஹேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஹேக்கில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டப்பா எடுத்துக்கிறாங்க, அதில் வந்து ஃபுல்லாக வந்து லேயர் லேயராக வந்து போட்டுக்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு பேலட்டாக மாறிடுது. ஸோ பெயிண்ட்டை எடுத்து அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து நான் வந்து ஒரு இது மட்டும்தான் பண்ண போகிறேன். ஸோ நான் பண்ணும் போது உங்களுக்கு தெரியும், லைக் ஒரு கவரிங்கை மட்டும்தான் நான் வந்து பண்ண போகிறேன், ஒரு இடத்த மட்டும் கவர் பண்ண போகிறேன் ரெண்டு சைடும். ஸோ அதை வந்து எப்படி வருது அப்படின்னு பார்த்துட்டு அது வந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லா பக்கமும் நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போது ஒரு லேயர் ஃபஸ்ட்டு லேயர் வந்து நான் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட் லேயர் போட்டுக்கிட்டு நான் இந்த மாதிரி லேயர் லேயராக போட்டுக்கிட்டேன். ஸோ கண்டிப்பாக நான் ஒரு 4-5 லேயர் போட்டுக்கிட்டேன், இது கண்டிப்பாக கரெக்டாக வருது. ஸோ நீங்கள் நிறைய ரொம்ப ஹைட் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் லேயர் லேயராக போடலாம், பட் வேஸ்ட் ஆஃப் ஹார்ட் லுக்னு தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பாக இது நல்லா தான் இருக்குது, கண்டிப்பாக பேலட் இல்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் 10 out of 10 கொடுக்குறேன். ஸோ யா, இந்த ஹேக்கோட நம்ம வீடியோ வந்து முடியுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த வீடியோவை வந்து நான் உங்களுக்கு போடுறேன். So bye bye, meet you in next video.